உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட தலை சிறந்த கண்டுபிடிப்பு? பேர் ஏஐன்னு, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இல்லை. சில பேர் வெஹிக்கல்ஸ்ன்னுவீங்க, அதுவும் இல்லை. அப்போ எதுதான்ப்பா தலை சிறந்த கண்டுபிடிப்புன்னு நீங்கள் நினச்சா வச்சிங்க, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நெருப்பு தான் இந்த உலகத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட தலை சிறந்த கண்டு. இந்த நெருப்பு ஆரம்ப காலகட்டத்தில் குகைவாழ் மனிதர்கள் இருக்கிறாங்கள, அவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நெருப்பு. அவங்க இதை எதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, பனிக்காலத்தில் அவங்க சூடாக இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து உயிர் கொல்லி விலங்குகள் இருக்குல்ல, சிங்கம் புலி அதை மாதிரி அந்த விலங்குகள் கிட்டேருந்து இவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக. அதுக்கடுத்து நல்ல உணவை ருசியாக சமைக்கிறதுக்காக. இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த நெருப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நெருப்பு உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலையாயிருச்சு. அதுக்கடுத்து லைட்ரு வந்துச்சு, அதுக்கடுத்து வத்தி பெட்டி வந்துச்சு. இது ரெண்டும் வந்த பிறகு நெருப்பு உருவாக்குறது நமக்கு ஈஸியாகி போச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வத்தி பெட்டிக்கு முன்னாடி லைட்ரு தான் வந்துச்சு. அதேமாரி இந்த வத்தி பெட்டிக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. 577 AD தான் ஃபஸ்ட் இந்த கடை சைனாவில் ஆரம்பிக்குது. அப்போ பத்தி குச்சினா ஒன்றும் இல்லைங்க, இந்த சல்ஃபரில் என்ன பண்ணுவாங்க, மரக்குச்சை முக்கி அதை நெருப்பில் காட்டி பத்த வச்சு அதை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, இதை பார்த்து வைக்கிறதுக்கே இன்னொரு நெருப்பு வேணும் பொழுது, அப்போ இதை வச்சு நம்ம எப்படி நெருப்பை ஈஸியாக உருவாக்குறது? அதுமாரி இதை பார்த்தா நம்ம காலத்து வத்தி பெட்டி மாதிரியே இல்லையேன்னு நினைப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த காலத்துக்கு இதுவே ஒரு நல்ல நெருப்பு வர வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக்காக இருந்துச்சு. அதனால் இதோட சேல்ஸும் சரியான சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு, அதுவும் 1270 AD வரைக்கும். அதுக்கடுத்து நிறையா சயின்டிஸ்ட் சேர்ந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படியா வத்தி பெட்டி நம்ம டெவலப் பண்ணிடணும். அப்படியே 1669 ஹெனிங் பிராண்ட்னு ஒருத்தர் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார். அது பேர் வந்து பாஸ்பரஸ்ன்னுவாங்க. அது வந்து ஈஸியாக எரியக்கூடிய ஒரு, ஆனால் இவர் இதை கண்டுபிடிப்பார்னு நினைக்கல. இவர் ஆராய்ச்சி ஆரம்பித்ததோ என்னமோ மந்திரங்களில் செய்ய போகிறேன்னு நினச்சி ஆராய்ச்சி ஆரம்பித்தார். ஆனால் இவர் கண்டுபிடிச்சது என்னமோ பாஸ்பரஸ், என்னமோ நல்லது நடந்தால் சரி. இப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தவர்கிட்ட இருந்து ஒருத்தவர்கிட்ட பரவி கடைசியாக 1826 ஜான் வாக்கர்கிட்ட வந்து சேருது. பரவாயில்ல, ஏதோ பாஸ்பரஸ்னு எரியக்கூடிய பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்களே, இதை வச்சு நம்ம எதாவது ஆராய்ச்சி பண்ணின்னு இவர் என்ன பண்ணிட்டார், கெமிக்கல்லாம் ஊற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை என்ன பண்ணார், ஒரு மரக்குச்சால் தான் அந்த கெமிக்கல்லாம் ஊற்றி அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மரக்குச்சியோட ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் படிஞ்சிக்கிட்டே வந்துருக்கு. ஒரு நாள் நான் பண்ண இந்த கெமிக்கல்ஸ்லாம் படிஞ்சு அந்த குச்சியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆனதுனால அதை க்ளீன் பண்ணுன்னா பண்ணார், அதை போட்டு ஃப்ளோரில் தேய்ச்சார். அதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்னென்னா, கப்புனு பிடிச்சிக்கிச்சுங்க. அப்போ உருவானது தான் இந்த உலகத்தோட முதல் வத்தி பெட்டி. ஆனால் அதுலேயும் ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு, என்னென்னா அப்படியே இப்படி தேய்ச்சவனெல்லாம் பற்றிக்க, அதை நல்லா போயிட்டு ஸ்ட்ராங்காக தேய்ச்சா பார்த்திக்கணும். அதேமாரி அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அது மக்களிடையில் நல்ல ஃபேமஸ் ஆகி நல்ல சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து 1830 சார்ல்ஸ் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சு, ஒயிட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறாரு. ஒயிட் பாஸ்பரஸ் ஆன் பண்ணோடனே அதுலேருந்து ஒரு 4-5 பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. முதல் முக்கியமான பிரச்சனை தீர்ந்தது, அதுலேருந்து அந்த பேட் ஸ்மெல் வந்துச்சு இல்லைங்க, அந்த பேட் ஸ்மெல் இப்போலாம் வரதில்லை. ஆனால் அதில் மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வச்சுங்க, அந்த ஒயிட் பாஸ்பரஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் சொன்னாலுங்க, அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக், ஹார்ம்ஃபுல். அதனால் அப்படியே அதை தயாரித்தாங்கல்ல லேபர்ஸு, அவங்க உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி டிசீஸ் மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆபத்தாக போயிடுச்சு. ஏன்னா வச்சுங்க, அந்த காலத்துலாம் வத்தி பேரில் சுகர் சேர்ப்பாங்க அந்த எரிய வைக்கிறதுக்காக, அதை சாப்பிட்றதுக்காக இந்த குழந்தைங்க சாப்பிட்றோம், அதில் என்ன ஆகுது, ஒயிட் பாஸ்பரஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர், அதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வத்தி பெட்டியை பேன் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரத்திலே. அதுக்கடுத்து 1858 குஸ்தாஃப் ஃபெரிக்கின்ற ஒரு ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துகிட்டு அதில் ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்ணிட்டார். அதை கூட அப்படியே டைரெக்டாக இது பண்ணல, சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பில் ஆட் பண்ணிட்டார். அதனால தான் இந்த காலத்து வத்தி பெட்டில் அந்த சைடில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரெட் பாஸ்பரஸ். அதேமாரி வச்சுட்டு பிறகு தான் இது யூஸ் பண்ணுறதுக்கும் சேஃபாக இருந்துச்சு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சேஃபாக இருந்துச்சு, கிட்ஸு கிட்டே இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆபத்து இல்லாமல் இருந்துச்சு. இப்படி தான் இந்த வத்தி பெட்டியோட பயணம் இந்த உலகத்தில் ஆரம்பித்து இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்கள் பொன்னான கையால் அந்த